மேஷராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய அதிசாரம். இந்த குருவுடைய அதிசாரம் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த வருடம் 2021 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரம் அடைகிறார். முழு சுபத்துவம் அடைந்த குரு பகவான் அதிசாரம் அடைவதனால என்ன பயன் அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் வரையில் குரு உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தார். மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்த காலங்கள் மிகவும் ரொம்ப கடுமையான ரொம்ப டஃபான பீரியடாவே இருந்திருக்கும். கடன் பிரச்சனைகள்ல இருந்து வரவு செலவுகள் பிரச்சனை, அது எல்லா வகையிலும் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப டஃபான டைமாகவே இருந்திருக்கும். ஆனாலுமே கூட இந்த குரு 10ஆம் இடத்துல இருக்கின்ற பொழுது தொழில் துறைக்கு என்னவோ இந்த ஜனவரிக்கு பிறகு 2021 ஜனவரிக்கு பிறகு மேஷராசிக்கு ஓரளவுக்கு வியாபாரம் பரவாயில்ல, தொழில் துறை பரவாயில்ல, பணவரவு பரவாயில்ல, டிரான்சாக்ஷன் ஓரளவுக்கு இருந்தது, கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது, ரொட்டேஷன் வந்தது. ஆனா அதையும் தாண்டி செலவுகள் அதிகமாக இருந்தது. கடன் ஒரு 10,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு வரோம்னா 12,000 ரூபாய்க்கு வாசல கடங்கார நின்றுட்டு இருப்பான். அப்ப அந்த அளவுக்கு வரவு செலவுகள் கரெக்டாக இருந்திருக்கும், வரவை மீறிய செலவுகள் இருந்திருக்கும். அப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அதிசாரம், குரு பகவான் இப்ப எங்க வருகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய, பணத்திற்கு தனகாரகனாக இருக்கக்கூடிய அந்த பாக்யாதிபதி, உங்க ஸ்தானத்துக்கு உங்க ராசிக்கு பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலே 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு, அப்ப இந்த 11ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்கள் தனயோகம் பெறுகிறார்கள். நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சோ பிசினஸ பொறுத்தவரையில லாபத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுடைய வியாபாரம் லாபமடையும், உங்களுக்கு வரக்கூடிய தனவரவு அதிகரிக்கும், உங்களுடைய டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பவர்களை நீங்க இன்னொரு விஷயத்தை மனசுல எடுத்துக்கணும். சோ உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இல்லாததுனால, ரொட்டேஷன் இல்லாததுனாலதான் உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள்லாம் ஏற்படுகிறது, கஷ்டங்கள் வருது, அடுத்தது கடனை தேடி நீங்க போறீங்க. இனிமே நீங்க புதிய கடன் வாங்காமல் இருப்பதுதான் சிறப்பு. மேஷராசி என்பவர்களே, உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த அதிசார குருவால தான் உங்களை காப்பாற்ற முடியும். இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய பண தேவை அங்க இருந்துகிட்டு இருக்கு மேஷராசி அன்பர்களே, அந்த பண தேவையை இந்த குரு பகவான் உங்களுக்கு 50%ஆவது பூர்த்தி செய்வார். சோ அது 50%ஆவது உங்களுக்கு அந்த பண விஷயத்த சப்போர்ட் பண்றார். அதே போல பாத்தீங்கன்னாக்கா, பெருசா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்கா, கடன் பிரச்சனை, கடன் சுமைகள், இதுதான் மேஷராசினர்களுக்கு பெரிய கடன் சுமைகளாக, பெரிய சுமைகளாக ட்ரபிளா இருந்துட்டு வருது. அந்த ட்ரபிள் வந்து நிச்சயமா இந்த ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு பிறகு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவைகள் கூட இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பிசினஸ் பொறுத்தவரையில மேஷராசி நண்பர்களே, நீங்க புலிவாழை பிடிச்ச கதையா இருக்கும். புலிவாழை மட்டும் பிடிச்சா போறாது, பக்கத்துல இருக்கிற கரடி வாழ், குரங்கு வாழ் எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சா மாதிரி எதுல இருந்து ஒன்ன விட்டா கூட நம்ம கண்டிப்பா நம்மளை திருப்பி கடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும். சோ ஒரு பெரிய சிக்கலா மாட்டின மாதிரி மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து மாற்றுவதற்காகவே இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு 100% இல்லைனா கூட ஒரு 50% கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? 11ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குருவாலே உங்களுக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்புகள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் நிச்சயம் இந்த ஏப்ரல் 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான காலம் என்றே நாம சொல்ல வேண்டும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டுல வேலைக்காக அல்லது வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இவர்களுக்கு எல்லாமே கூட இந்த அதிசார குருவினால நல்ல நன்மைகள் நடைபெற இருக்கின்றது. அதே போல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அதையும் இந்த குரு, அதிசார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, குடும்பம், கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி உறவை பொறுத்தவரையில மேஷராசி அன்பர்களே கொஞ்சம் டஃபானதாகவே இருக்கும். பொதுவா உங்க ஜாதகத்தை ஆரஸ்கோப்ப வச்சு பாக்கின்ற பொழுது உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலுமே கூட இந்த குருவுடைய அதிசாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, அது எப்பேற்பட்ட சங்கடங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன மனசங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் எப்படி இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவுகளை கூட விலக்கி இந்த குருவுடைய அதிசாரம் பிரிந்த கணவன் மனைவிகளை மீண்டும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இதுவும் மேஷராசிக்கு மிக மிக முக்கியமான தருணம். அதை அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண பாக்கியத்தை, குழந்தை பாக்கியம், இந்த இரண்டு பாக்கியங்களையும் அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத் தருகிறார்.
சோ மேஷராசி என்பவர்களை எப்படி பார்த்தாலும் இந்த அதிசார குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கின்றார். அந்த ரிஷபராசி நேயர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். ரிஷபராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையில் ஒரு பொன்னான செய்தி என்றுதான் இதை நாம் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பகவான் அதிசாரம் எப்ப நடக்குது? ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிசாரம் அடைகிறார். இதனால் வரையில உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்திற்கு செல்கிறார். அப்ப 10ல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்களே, முதல்ல அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னும் கூட ரிஷபராசி நேயர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு. இன்னைக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி செப்டம்பர் மாதம் நடைபெற்றதோ அன்று முதலே ரிஷபராசி நேயர்களே போன செப்டம்பர்ல இருந்தே உங்களுக்கு டைம் சரியா இல்லை. நற்பலன்களை நீங்க நினைச்சதை நடத்த முடியல, நிறைய முயற்சிகள் எடுக்கிறீங்க, இந்த முயற்சிகள் எடுத்தாலுமே கூட அதை சக்சஸ் பண்ண முடியறதில்ல. அதே போலதான் அது கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனைகள் ஆகட்டும், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இன்னும் கூட பல பல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வெவ்வேறு வடிவங்கள்ல ப்ராப்ளம் பிரச்சனைகள். அப்ப இதெல்லாம் எதனாலே வந்தது, யாரால வந்தது அப்படின்னாக்க, உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகுவால வந்தது. அப்படி பார்க்கின்ற பொழுது இப்ப 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய அதிசார பயணம் செய்ய இருக்கின்ற இந்த குருவாலே உங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரிஷபராசி நேயர்களே, அதிரடி மாற்றங்கள் இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்க வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், முதல்ல தொழில் துறைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், வர்த்தகம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், 10ல வரக்கூடிய குருவால் உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே துன்பங்களை அல்ல ஏற்கனவே உங்க பிசினஸ்ல நீங்க ஏதேனும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள சந்திச்சு வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஸ்ட்ரகிளிங் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சார் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னாக்கா, உங்களுக்கான இடமாற்றங்களோ அல்லது கடன் பிரச்சனைகளோ புதிதாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிலருக்கு கம்பெனிகளை கம்பெனிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்பெனியை வந்து வேற கம்பெனி இருந்து ஆர்டர் மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொடர்ந்து நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய கம்பெனிஸ் பையர்ஸ், ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாரு சார்ந்து பிசினஸ் பண்றீங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு சேஞ்சஸ் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ அப்படி எப்படி பார்த்தாலும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில பிசினஸ் பொறுத்தவரையில நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்களே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் இந்த அதிசார குரு ரிஷபத்துக்கு நன்மையை செய்வார். இந்த அதிசார குரு 10க்கு வருவதாலே உங்களுக்கான ஸ்தான பலம், உங்களுக்கான தொழில் பலத்தை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும், பண வரவுகள் இருக்கும், அதே சமயத்துல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பிரிந்த ரிலேஷன்ஷிப்லாம் கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அல்லது ஒரு கம்பெனியா இருக்கலாம், இனி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், டிஃபரன்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம் மற்றும் கணவன் மனைவி ஃபேமிலியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்றுதான். தொழில வந்து ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் குடும்பத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனாலுமே கூட இந்த கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில அதிக அக்கறை அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அதிசார குருவால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலுமே கூட அதுக்கான பிராயச்சித்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. மிதுன ராசினியர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். மிதுன ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கின்றார். பொதுவா 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் கேந்திர ஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் மிதுன ராசிக்கு. ஆனால் அந்த 7க்கும் 10க்கும் உடைய குரு உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைந்து விடுகிறார். ஆகையினால இந்த 8ஆம் இடத்துல மறைந்த குருவாலே மிதுன ராசிக்கு பல பல துன்பங்கள், அதே போல வெளியில சொல்ல முடியாத சிக்கல்கள், பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய குறைவு, அதோட ஸ்டடிஸ் ப்ராப்ளம், பிளஸ் வந்து நிறைய மன கஷ்டங்கள், மனசுல ஒரு பயம், இன்னும் கூட ஆரோக்கிய குறைவுகள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், அதே போல ஃபேமிலி கணவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல நிறைய ஸ்ட்ரகிளிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுன ராசிக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது.
சோ நம்ம வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாருமே சொல்றாங்க மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனா உண்மையிலேயே என்ன கேட்டீங்கனாக்கா மிதுன ராசிக்கு அவ்வளவு சிறப்பா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சோ இந்த அதிச்சார குருவால் மிதுன ராசிக்கு ஒரு நன்மை நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு மிதுன ராசி என்பர்களே குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இது நாள் வரையில் எட்டாம் இடத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் உங்களுடைய பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவத்தை நோக்கி கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். நிச்சயமாக குரு பகவானுடைய இந்த அதிச்சாரம் மிதுன ராசிக்கு நற்பலன்களை சுப பலன்களை தர இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு வாருங்கள் மிதுன ராசி என்பவர்களே உங்களுக்கான பலன்களை காண்போம். ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய அதிச்சார குரு உங்களுக்கு நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையிலே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சோ உங்க பிசினஸ் பொறுத்தவரையிலும் உங்களுடைய தொழில் துறையை பொறுத்தவரையில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் மிதுன ராசிக்கு பிசினஸ்க்கு என்ன ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா அங்க உங்களுடைய கடன் தாங்க பெரிய சுமையாக இருக்கும். அந்த கடன் பிரச்சனைகளை எப்படி நாம தீர்க்கிறது, நமக்கு வந்து ரொட்டேஷன் இல்ல, சில பிசினஸ் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே தொழில் முடக்கமாகி போயிருக்கும், ஸ்டாப் ஆன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாப்ல இருந்து வெளியிலே கதவே திறக்காத மாதிரி அவரை லாக் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுடைய தொழில்லாம். அப்போ கதவை திறந்து விட்டாதான் நம்மளுடைய பிசினஸே பண்ண முடியும்ங்கிற சூழ்நிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி தொழில வரக்கூடிய தடைகள் தடங்கல்கள் ஒரு கஷ்டங்கள் இதுக்கெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள் ஆகட்டும், மன கஷ்டங்கள் ஆகட்டும், அல்லது மனசுல இருந்து வரக்கூடிய பயங்கள் அல்லது கடன் பிரச்சனை, அதே போல தொழில் போட்டிகள், தொழில எதிரிகளுடைய பிரச்சனை, மறைமுக தோஷங்கள், எட்டில் இருக்கக்கூடிய சனி. அப்போ மிதுன ராசிக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னாக்க இழுதோஷங்கள், மறைமுகமான தோஷங்கள், நமக்கு ஏதாவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஏதாவது இருக்கா, நமக்கு எதிரிகளை வேற ஏதாவது நம்ம முடக்கத்துக்காக நம்மளதான் கட்டி போட்டிருக்காங்களா, கட்டு வச்சிருக்காங்களா, அந்த மாதிரி மறைமுகமான பயம், மறைமுகமான தோஷங்கள் எல்லாம் கூட மிதுன ராசிக்கு இப்போ நடந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களை சில ஒரு கூட இருக்கிறவங்களே கூட உங்களை நம்பிக்கையா இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கூட உங்களுக்கு நடந்திருக்கும். சோ அப்போ இந்த பிசினஸ் பண்ணக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த அதிச்சார குரு பாக்கியஸ்தானத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு கிடைக்க வாழ்நாள்ல நீங்க கிடைக்க வேண்டிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். இதனால் வரையில் முடங்கி கிடந்த உங்களுடைய தொழில் மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும் என்கிற மகிழ்ச்சியான செய்தி இந்த சமயத்துல உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி என்பவர்களே அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், நான் ஒரு ஹையர் ரேங்க்கு போகணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒரு ஹையர் ரேங்க்ல ஆல்ரெடி இருந்திருக்கேன், அந்த ரேங்க்ல தான் எனக்கு மீண்டும் எனக்கு ஜாப் வேணும், அந்த மாதிரி நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு இமேஜ்ல தான் நமக்கு வேண்டும் அப்படின்னு காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்பை இந்த அதிச்சார குரு ஏற்படுத்தி தருகிறார். சோ அதே போல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப்ல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஜாப்ல ஏதேனும் ட்ரபிள்ஸோ ப்ராப்ளமோ இருக்குமே ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் கூட சால்வ் ஆவதற்கு இந்த அதிச்சார குரு நன்மைகளை செய்கிறார். சோ ஜாப்ல இருந்தவர்களுடைய ஸ்ட்ரகிளிங் நிச்சயமாக வீலாகும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நெடும் காலமாக இருந்து வரக்கூடிய இந்த கணவன் மனைவி பிரச்சனை இல்ல ஷார்ட் பீரியட்ல குறிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் அல்லது இந்த டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் இந்த மிதுன ராசிக்கு ஏதேனும் கணவன் மனைவி இடையில ஒரு ப்ராப்ளம் உருவாகி இருக்கும் அப்படின்னாக்கா நிச்சயமா அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிச்சார குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அன்பார்ந்த கடகராசினியர்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிச்சாரம். கடகராசினியர்களே உங்க ராசிக்கு சமசப்தமமான ஏழாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்திற்கு செல்கிறார். கவனம் தேவை கடகராசி நேயர்களே,
நிச்சயமாக உங்களை நான் எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவா கடகராசி நேயர்களே ஒரு மிகுந்த பெரிய போராட்டத்திற்கு பிறகு, ஒரு பெரிய யுத்தத்திற்கு பிறகு, இப்பதான் இந்த ஜனவரி அல்லது டிசம்பர் மாதத்திலிருந்து தான் கடகராசி அன்பர்கள் ஓரளவுக்கு எழுந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கும், பிசினஸ்ல ப்ராப்ளம்கள் இருந்திருக்கும், தொழில் எதிரிகள் இருந்திருப்பாங்க, தொழில போட்டிகள் இருந்திருக்கும், உங்களை கவுக்கறதுனே நாலு பேர் யோசிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இந்த ஜனவரி மாசத்துல இருந்தது 2021 பிறந்ததுக்கு அப்புறம் தான் கடகராசினியர்களுக்கு ஓரளவுக்கு ஃபண்ட் டிரான்சாக்ஷன் இருந்திருக்கும், ஃபண்ட் ரொட்டேஷன் இருந்திருக்கும், பிசினஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ ஒரு 4 மாசம் தான், ஆல்மோஸ்ட் ஒரு 3 மாசம் தான் ஆகுது, திரும்பவும் அதற்கான திரும்பவும் பழைய நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அதிக அக்கறை கவனம் தேவை கடகராசினியர். சோ உங்களை எச்சரிக்கை செய்வதற்காகவே இந்த பதிவை நாங்கள் இடுகின்றோம். எப்பவுமே இருக்கிறது என்ன உண்மையோ அதை மட்டும்தான் நாம சொல்லுவோம். நிச்சயமா தேவையில்லாத தனயோகம் இருக்கு, ராஜயோகம் இருக்கு என்பது நம்மளுடைய வேலை இல்லை. சோ 7ல் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். பொதுவாகவே குரு பகவான் முழுமையான சுபத்துவம் பெற்ற ஒரு கிரகம், முழுமையான நன்மையை செய்யக்கூடியவர் குரு பகவான். அதே போல பணங்காசுக்கு அதிபதியாக தனகாரகனாக விளங்கக்கூடியவர், முழுமையான மங்கள சுபங்களை எப்படி பெறுகிறாரோ அதே போல முழுமையான செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அப்படி மிகுந்த சுபத்துவம் அடைந்த ஒளிமயமான அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவது, அதிசாரம் பெற்று மறைவது என்பது இப்பத்தான் கொஞ்சம் புலச்சி ஆஸ்பத்திரியிலிருந்து எழுந்து வந்திருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ரீசெக்அப் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது என்பதுதான் இது காட்டுது. உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களிலும் நிறைய மாற்றங்கள் நிகழ இருக்கு. சோ அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு டாபிக்கா பார்க்கலாம். முதல்ல தொழில் துறையை பொறுத்தவரையில், சோ பிசினஸ், எந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும், உங்களுடைய தொழிலை பொறுத்தவரையிலே உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதே சமயம் புதுசா நீங்க ஏதாவது ஒரு கடன் வாங்குறதா, ஒரு லோனுக்கு ட்ரை பண்றேன், ஒரு பெரிய லோனுக்காக ட்ரை பண்ணிருக்கேன், அப்ளை பண்ணிருக்கேன், சோ அங்க இருந்து அந்த லோன் வந்ததுனாக்கா இந்த கடனை அடைச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாம் நிறைய கடகராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போல புதிய முதலீடுகள், நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கூட கடகராசி அன்பர்கள் நிறையவே யோசிச்சு வச்சிருப்பீங்க. நிச்சயமா அது லேண்டா இருக்கலாம், ஒரு நியூ ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல வந்து எனி ஒன், சோ உங்க பிசினஸுக்காக ஜாப் நல்லா இல்ல, அதனால இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் காலைல வச்சிருப்பீங்க. அதே போல பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட, 7ஆம் பாபு சம்பந்தப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்றேன், இல்ல மாமாவோட சேர்ந்து பண்றேன் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பிசினஸ் பண்றது, அதுக்கான முதலீடுகளை செய்வது. சோ இந்த மாதிரியான தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில நிச்சயமாக கடகராசி அன்பர்களே அதிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பா ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, சோ உங்கள்ட்ட கொஞ்சம் பைசா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அது திரும்ப வரும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தா அது தவறு. சோ ஹெல்பிங் பைட்டு இந்த இடத்துல வந்து பண வரவு சம்பந்தப்பட்ட இடத்துல அல்லது பணங்காசு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிக கவனம் தேவை கடகராசி நேயர்களே. அதே போல நீங்க இன்னொரு விஷயத்தையும் மனசுல எடுத்துக்கணும், இந்த பணங்காசு சம்பந்தம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் அது மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வேலை வாய்ப்பு, பிசினஸ் தான் அப்படி இருக்கும், ஆனா வேலை வாய்ப்பு அடிமை தொழிலை பொறுத்தவரையில, ஏன்னா வேலை செய்யக்கூடிய கை, அதாவது சம்பளம் வாங்கக்கூடிய கை இப்படி இருக்கும், கொடுக்கக்கூடிய கை முதலாளியுடைய கை மேலே இருக்கும், அப்ப கீழே வாங்கக்கூடிய தகுதி இருக்குமே. ஆனால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான். சோ ஜாபை பொறுத்தவரை ஜாப் கேரண்டி இருக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்யற இடத்துல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருக்கும். சோ இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கும், வேலை கிடைக்கும், ஆனாலுமே கூட வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்.
சோ உங்களை பத்தின தேவையில்லாத ரிப்போர்ட்ஸ் அங்க மெயில் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. உங்களை பத்தின ஹையர் ஆபீசர் வந்து உங்களை ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ இந்த மாதிரி விஷயங்களை கூட கடகராசி அன்பர்கள் அதிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல மனசுல இருக்கக்கூடிய பயங்கள் கடகராசிக்கு எதெல்லாம் ஒரு பயமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுக்கு தொழில் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா, தொழில் போட்டிகள் இருக்கா, தொழில் எதிரிகள் இருக்கா, நமக்கு எதிராக யாராவது செலவு பண்றாங்களா, வேற ஏதேனும் மந்திர மாந்திரிகங்கள் செய்யறாங்க, அந்த மாதிரி எட்டாம் பாவம் ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த வாரான மந்திர மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு மன பயங்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆறு எட்டு சம்பந்தப்படுகின்ற பொழுது கடகராசினியர்களே உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரதுக்கோ இல்லை ஹெல்த் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே நிச்சயம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏழில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க ராசியை பார்த்தாலுமே கூட செவ்வாய் ராகு தொடர்பு, அதே போல உங்களுடைய ராசிநாதனுடைய தொடர்பு, இவையெல்லாம் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தியது. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் ஏதேனும் மனக்கசப்புகள், ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள மனக்கசப்புகள் இருக்குமே, ஆனால் அந்த மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு வேலை செய்கிறது. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுக்கு யோகம் அடிக்க காத்திருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களே, கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு எதில் எடுத்தாலும் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். குறிப்பா வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சல் 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 கேன்சல், அப்புறம் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் கேன்சல் ஆகும், அல்லது வந்து ஒரு ஜாப் ஒத்துருப்பீங்க, ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க அது கேன்சல் ஆகும், ஏதோ ஒரு விஷயம் அது வந்து அப்ரூவலா இருக்கலாம், லோனா இருக்கலாம், எனி ஒன் ஜாபா இருக்கலாம், ஆர்டரா இருக்கலாம், ஏதோ ஒரு எதை எடுத்தாலும் தடைகள் தடைகள் தடைகள். சோ இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி வரும் காலங்கள் நல்ல காலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களே, அதிசாரம் பெறுகின்ற இந்த குரு சிம்ம ராசிக்கு அரிய நற்பலன்களை தர இருக்கின்றார். என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவர் தருகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிசினஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ பிசினஸ் செக்டர், தொழில்துறையை பொறுத்தவரை வர்த்தகம் ஆகட்டும், பிசினஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், உங்களுடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி நேயர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நிலை மாறி வரவோடு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத் தருகிறார். குரு பகவான் ஏழாவது பார்வையாக சமசப்த பார்வையாக உங்க சிம்ம ராசியை பார்க்கிறதுனால உங்க தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் அல்லது தொழில எதிரிகள், சோ அது அல்லது உங்க தொழில இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கேஸ் கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது, போலீஸ் கேஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது ஆர்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, அல்லது வந்து சொத்து சம்பந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது, சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், சிம்ம ராசிக்கு கடன் சுமைகள் ஒரு பெருசா இருக்கா, நீங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க, ஒரு இவ்வளவு ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் கொடுத்துக்கலாம் அப்புறமேட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு கவலையே பட மாட்டீங்க. சோ உங்களுக்கு சிம்ம ராசிக்கு இருந்தக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே கூட குறைவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். சோ சிம்ம ராசியை பொறுத்தவரையில பிசினஸ் நல்லபடியா இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்த தனியார் வேலையானாலும் சரிதான், அல்லது கவர்மெண்ட் வேலை ஆனாலும் சரிதான், வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான், சிம்ம ராசியை பொறுத்தவரை இடமாற்றங்கள் இருந்திருக்கும், இடமாற்றங்கள் அவசியமான ஒன்றாக இருந்திருக்கும், அது உங்களுக்கு நீங்க தேவையில்லை விருப்பப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்புல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும், அந்த ஸ்ட்ரகிளிங்க இந்த அதிசார குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறார் சிம்ம ராசி நேயர்களே. சோ நீங்க வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அந்த அதிகாரிகளுடைய தொந்தரவா இருக்கலாம், அல்லது கூட வேலை செய்யக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், உங்களை பத்தின பேட் ரிப்போர்ட்டா இருக்கலாம், சோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஜாபை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. ஆனாலுமே கூட அதிசார குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலியில ஸ்பெசிபிக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிம்ம ராசி நேயர்களே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும்.
தொழில் துறைய கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். ஓகேவா? சோ அந்த ஹஸ்பண்ட் வைஃப்ல இருந்த கூட டிஃபரன்ஸ், அது மன சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாகலாம், மனசு கஷ்டங்களாகலாம், அப்படி ஏதேனும் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் விலகி சோ பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றா இணைவதற்கு மீண்டும் குடும்பம் பண்றதுக்கான வாய்ப்புகள், தேடி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சோ இதாவது வந்து இந்த அதிசார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். முழுவதும் சுபத்துவம் பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதுவும் உங்க ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் குரு. குரு பகவானை பொறுத்தவரையில் நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் கன்னிராசிக்கு அவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து ஆறாம் இடத்துக்கு செல்கிறார், ஆறாம் வீட்டுக்கு செல்கிறார் என்று சொல்கின்ற பொழுது கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் என்று கேட்டால், நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். கன்னிராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற இந்த குருவுடைய அதிசாரம் கன்னிராசிக்கு பற்பல யோகங்களையும் பற்பல நலன்களையும் தர இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். சோ நீங்க உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்க தொழிலை பொறுத்தவரையில கொஞ்சம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்து வருவது உண்மை. ஆனால் கன்னிராசினியர்களே, அந்த டிலே எல்லாம், அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது இந்த குருவுடைய அதிசாரத்தில் விலக இருக்கின்றது, கவலை வேண்டாம். சோ நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும், தொழில் வந்து நல்லபடியா நடக்கும், தினந்தோறும் அன்றாடம் நடைபெறுகின்ற வியாபாரமாகப்பட்டது, அந்த வியாபாரம் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், குடுக்கல் வாங்கல இருந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கக்கூடிய ட்ரபிள்ஸ் நீங்கும். நீங்க ஏதேனும் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க என்று சொன்னால் அந்த ஏமாந்த பணங்கள் இழப்பீடுகள், இப்ப இடமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அதிகாரமா இருக்கலாம், போஸ்டிங்கா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், நிறைய இழப்புகள் கன்னிராசிக்கு இறந்திருக்கும். அந்த இழந்த பொறுப்புகளை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மை செய்கிறது. சோ தொழில் துறையை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில இந்த குருவுடைய அதிசாரம் ஒரு அற்புதத்தையும் ஒரு நன்மையையும், கன்னிராசிக்கு புதிய வாய்ப்புகளையும் தர இருக்கின்றது. கன்னிராசினியர்களே, உங்களுடைய சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, தன வரவுகள் கொஞ்சம் லாபகரமானதாகவே இருக்கும் கன்னிராசி நேயர்களே. அதே போல உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு நீங்க செப்பரேட்டா பிரைவேட் வேலையாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், அல்லது வந்து வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம். சோ நீங்க எந்த செக்டரா இருந்தாலும் பரவாயில்ல, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை வாய்ப்புகள்ல இடமாற்றங்கள் இருக்கும். நீங்க உங்களுடைய ஹையர் ஆபீசரை கொஞ்சம் அனுசரித்து செல்வது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்றதை ஒபே பண்ணி நீங்க நடத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும். அதே போல கன்னிராசினியர்களே, உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல போட்டிகள் அதிகரிக்கும். உடல்ல வேலை செய்யறவங்கள உங்களை போட்டி பொறாமைகள் இருப்பாங்க, உங்களை பத்தின தேவையில்லாத கலகத்தை உண்டு பண்ணுவார்கள். அவங்க என்ன சொல்றது, ரிப்போர்ட்ஸ் போட்டு தர்றது, மெயில் அனுப்புறது, தேவையில்லாத விஷயங்களை சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் கூட இருக்கும். சோ நீங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை தரும். அப்படி இதெல்லாம் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க நிச்சயமாக பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கண்டிப்பா கன்னிராசிக்கு இந்த அதிசார குரு உங்களுக்கு கொடுக்கிறார், கவலை வேண்டாம். அடுத்ததா கணவன் மனைவி ஒற்றுமை. கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே கன்னிராசியினுள்ளே சின்ன சின்ன மனக்கசப்புகள் காரணமாக, அல்லது மனைவி தப்பு பண்ணிருக்கலாம், ஏன் நீங்க கூட கணவராக இருக்கக்கூடியவர்கள் கூட தவறு செய்திருக்கலாம், அப்படி தவறு செய்தவர்கள் மீண்டும் திருந்தி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், இதனால பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி நேயர்களே. அன்பாக துலாம ராசி நேயர்கள், நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன். இந்த துலாம் ராசிக்கு இந்த அதிசாரத்தால் என்ன நற்பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பார்வை இல்லாததுனால துலாம் ராசிக்கு துன்பங்கள் நிகழ்ந்திருக்கும். குரு பகவானுடைய அந்த அனுகிரகம் இல்லாததுனால, குருவுடைய பார்வை இல்லாததுனால குருவுடைய நன்மைகள் கிடைக்காம போயிருக்கும். பொதுவாக அதிகமா சிரமப்படுகின்ற ராசி அன்பர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அவர்கள் துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள்.
நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய அரசியல உயர்ந்த டாப் போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், ஆனா துலாம் ராசியாக இருப்பீர்களே ஆனால் அந்த கிரகம் உங்களை விட்டு வச்சிருக்காது என்பதுதான் உண்மை. அப்ப இந்த மாதிரி யாருமே ஒரு உண்மையை உடைச்சி உங்களுக்கு வெளிப்படையா ஒரு பிரசன்டேஷனை ஒரு உண்மையான பலன்களை சொல்லுவார்களா என்று கேட்டால் உண்மையை சொல்லுவது இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி அன்பர்களே, கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே உங்களுக்கு நேரம் சரியில்லை என்பதுதான் உண்மை. சரி, அப்போ இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 4 இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 5 இடத்திற்கு செல்கிறார். அப்ப உங்க ராசிக்கு 5 செல்லுகின்ற குரு பகவான் 9 திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது. குருக்கு உங்களுடைய ராசி பாக்யஸ்தானமாக மாறிவிடுகிறது. 5-9 அமருகின்ற குருவால் உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைக்க இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்களே, அது என்ன மாதிரியான பலன் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல தொழில்துறை. சோ தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி நேயர்களே, உங்க தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். துலாம் ராசி என்பதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டாக்கா, கடக்கடை கடக்கடைன்னு என்ன மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவோம். சார் எனக்கு அங்கே 5 ரூபாய் கடன் இருக்கு, இங்கே 2 ரூபாய் இருக்கு, அவர் வந்து எனக்கு காசு தரணும் சார், இவனுக்கு தரவே இல்லை சார், நான் ஏமாத்தணும் இப்படின்னு உங்களுடைய குறைகளை எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டா போறோம், கடக்கடைன்னு அங்கே பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், அது பணம் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபண்ட் டிமாண்டா இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், டாக்குமெண்ட் ப்ராப்ளம், வம்பு வழக்குகள் ப்ராப்ளம், பினாமி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், இன்னும் போஸ்டிங் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், பதவி அந்தஸ்து சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கணவன் மனைவி எனி ப்ராப்ளம், இந்த பிரச்சனைகளை எல்லாம் குறைப்பதற்காகவே இந்த அதிசார குரு நான் சாமியா பார்த்து உங்க துலாம் ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாரா அப்படின்னு கேட்டா, ஒரு நன்மையை கிரகம் உங்களுக்கு செய்கிறது, அதுதான் சுபத்துவமான முழுமையான சுபத்துவம் பெற்ற குரு பகவான். இந்த 5-9 தொடர்பு வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும், உங்க தொழில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அல்லது சற்றே குறைப்பதற்கு இந்த அதிசார குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டும். அதுக்கு அடுத்தபடியா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பை பொறுத்தவரை தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசினியர்களே, இந்த குரு அதிசாரத்திலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல நல்ல ஒரு ரேங்க்ல இருக்கணும், நான் ஒரு ஹையர் ரேங்க்ல போகணும்னு ஆசைப்படுறோம் சாமி அப்படின்னாக்கா, கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரேங்க், நீங்க கேட்கக்கூடிய சேலரி, இது நீங்க கேட்கக்கூடிய கம்பெனி, நினைச்சது சாதிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஃபேமிலி, இந்த 3 செக்ஷனுமே, இந்த 3 செக்டருமே சிறப்பானதாக இருக்கும். ஃபேமிலியில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், திருமண யோகம் இருக்கும், குழந்தை பாக்கியமும் கை கூடும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை துலாம் ராசியினுள்ள அதிக அதிக சண்டை சச்சரவுகள் இருக்கும், வீண் வம்பு வழக்குகள் இருக்கும், கோர்ட் கேஸ் இருக்கலாம், கம்ப்ளைண்ட் இருக்கலாம், இல்ல வந்து குடும்பத்தில் 4 பேர் சேர்ந்து பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கலாம், கோச்சின் போறது இருக்கலாம், பிடிவாதங்கள் இருக்கலாம். சோ ஏதேனும் ஒரு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே துலாம் ராசி நண்பர்களே, இந்த அதிசார குரு 1-9 பாக்கியஸ்தானத்தை ஏற்படுத்துகிறால துலாம் ராசிக்கு நல்ல நற்பலன்களை தருகிறார். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். விருச்சக ராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசி நேயர்கள் என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நமக்கான மாற்றத்தை தரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான் விருச்சக ராசியுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த நன்மை, அந்த நன்மை செய்யக்கூடியவங்க எப்படி வேண்டும், எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்க யாராவது ஒருத்தர் உள்ள என்றானா கூட, இவங்க நமக்கு நன்மை செய்வாங்களா, இவங்க மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா, இவங்களை வச்சு நம்ம முன்னுக்கு வர முடியுமா, அந்த மாதிரி தமக்கு எப்பொழுது நன்மை நடக்கும்னு நித்தம் நித்தம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. 2-5 உடைய குரு 3
முதலாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்ப இதனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா விருச்சக ராசி நேயர்களே, நம்ம ஆரம்பத்துல சொன்னதுதான், பதிவின் ஆரம்பத்தில் தொடக்கத்துல சொன்னதுதான், நிச்சயமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுப பலனை இந்த குரு பகவான் ஏற்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஏதேனும் ஒரு ஆசான், உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். அந்த அட்வைஸ் மூலம் நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குருவுடைய அதிசாரம் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் விருச்சக ராசிக்கு அற்புதமான காலங்களாக அமைகிறது. கீழே விழுந்தவங்க எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை, தன்னைத்தானே கொஞ்சம் நிலைநிறுத்தி ஸ்டாண்ட்பை செஞ்சுக்கிறதுக்கான காலமாக இந்த 2.5 மாதங்கள் அமைகிறது. கடன் சுமைகளை குறைத்துக் கொள்வதற்கு, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு, பிரச்சனைகளை விளக்குவதற்கு, தொழில முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த 2.5 மாதம் அதிசார குரு உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். தொழில் துறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தொழில் துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விருச்சக ராசி ஒரு அற்புதமான காலம் இந்த 2.5 மாசம், 72 நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த விருச்சக ராசிக்கு எதெல்லாம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, பணம் பற்றாக்குறை, ஃபண்ட் டிமாண்ட், அதே போல இன்னொரு பக்கம் ரொட்டேஷன் இல்லாம, ஒரு பக்கம் பணம் பற்றாக்குறை ஃபண்ட் டிமாண்ட், இன்னொரு பக்கம் வந்து கடன் சுமைகள், இன்னொரு பக்கம் வந்து பண டிரான்சாக்ஷன், அதுல வந்து கொஞ்சம் குறைகள் இருப்பது. அப்போ ரொட்டேஷன் இல்லாம இருப்பது, ரொட்டேஷன் இருந்தா நம்ம இது ரெண்டுமே கடனையும் சமாளிக்கலாம், பிளஸ் வந்து இன்னொரு பக்கம் அந்த ஃபண்ட் டிமாண்டையும் நம்ம வந்து சமாளிக்கலாம். அப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகரிக்கணும் என்று சொன்னால் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒண்ணுதான் இதுக்கு சொல்யூஷனாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விருச்சக ராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், அரசாங்க அதிகாரியுடைய தொந்தரவு, இப்படி நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீங்க தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும். அதே போல அந்த இடமாற்றங்களை ஒரு சிலருக்கு கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களை பத்தின கூட வேலை செய்யற அக்கமுகத்தை வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஹையர் ஆபீசர்ட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். அதனால அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும். கவலை வேண்டாம், மனசுல பயம் தேவையில்லை. பொதுவாகவே விருச்சகராசி என்பவர்களுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருந்துட்டு வருது, அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாது எந்த மாதிரியான பயம், அது இடுதோஷங்களா, வேற என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, அதோடு மட்டும் இல்லாது திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மூன்று வித்திரு, அதாவது ஃபேமிலி பிளஸ் வந்து எஜுகேஷன் பிளஸ் வந்து மேரேஜ் பிளஸ் வந்து சைல்டு, சோ இந்த நான்கு பாக்கியங்களும் விருச்சகராசிக்கு சிறப்பானதாகவே இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை விருச்சகராசி என்பவர்களை, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ப்பது, சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இதனால கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் அது சரியான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலும் இந்த அதிசார குரு சோ பிரிந்த கணவன் மனைவியை மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். குரு பகவானுடைய அதிசாரம் தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்ய இருக்கின்றது, தர இருக்கிறார் குரு பகவான் என்பதைத்தான் இந்த பதிவுல நாம காண இருக்கின்றோம். பொதுவாக தனுசு ராசி நேயர்களே, கடந்த காலங்கள் அல்லது தொடர்ந்து நீங்க இது நடந்து அனுபவித்து வரக்கூடிய உங்க வாழ்நாள நீங்கள் சந்தித்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங், கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். பொதுவாகவே தனுசு ராசி நேயர்களை இந்த குரு பகவானுடைய அதிசாரம், அதிலும் உங்களுடைய ராசிநாதன், உங்க ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்ப தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் இருக்கும், அதோடு மட்டுமல்ல அங்கிருந்து அவர் எங்க பாக்குறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, 3ஆவது இடத்திலிருந்து உங்க ராசிக்கு 7ஆவது இடத்தையும், உங்க ராசிக்கு
ஒன்பதாம் வீட்டையும் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டையும் பார்க்கிறார். அப்ப உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய மனைவி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு, கூட்டு தொழிலை பார்க்கிறாரு, இன்னொரு பக்கத்தை பார்க்கமான உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அவர் உங்க ராசிநாதனாகவே இருந்து பார்ப்பதனாலே தனுசு ராசிக்கு பலன் அதிகம். தனுசு ராசிக்கு நல்ல பலன்கள், சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள். நன்றாக கவனித்தது என்ன பிராயச்சித்தம் பரிகாரம் செய்யணுமோ செய்வீர்களேயானால் தனுசு ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு அற்புதமான நேரம், நன்மை நடக்கக்கூடிய காலம். இந்த அதிசாரத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசி நேயர்களே, உங்க பிசினஸ பொறுத்தவரையிலும் பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்க தொழில் துறையில இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் குறையும். ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்ன? சுபத்துவமான அந்த 7, 9, 11 அதிக லாபம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க உலகத்துல எந்த மூலைய மலேசியால இருந்தாலும் சரிதான், நீங்க வந்து எந்த நாட்டுல, கனடா ஆகட்டும், யூகே ஆகட்டும், எந்த நாட்டுல இருந்தாலும் சரிதான், இந்த அதிர்ஷ்டத்தை பொறுத்த வரையிலே தனுசு ராசி என்பவர்களே, ஒரு சின்ன ஒரு 10 ரூபாய் விஷயமாவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒருத்தன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காம இருக்கான்னா, உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்தாலுமே கூட அதுவும் அதிர்ஷ்டமே. ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு லோனுக்கு நீங்க பெரிய லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கலாம், சோ அந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகலாம். இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நன்மை நடப்பதற்கு உங்க தொழில்துறையை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸ பொறுத்தவரையில, உங்க கடைகளை பொறுத்தவரையில ஏதேனும் ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக இந்த அதிசார பலன்கள் அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், விவாதங்கள், இதெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுகமான எதிரிகள், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேயர்களே, நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஹையர் ரேங்க், அல்லது வந்து ஒரு ஹையர் பொசிஷன், அல்லது நல்ல சேலரி, இந்த மூணு தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அந்த முன்னேற்றங்கள் நிச்சயமா வேலை செய்யற இடத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும், இருந்தாலுமே கூட வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல முன்னேற்ற காலமாகவே இந்த பீரியட் உங்களுக்கு அமையும். அதே போல தாங்க ஃபேமிலி பிளஸ் வந்து எஜுகேஷன் பிளஸ் வந்து மேரேஜ் பிளஸ் வந்து சைல்டு, இந்த 4 விஷயமே நல்லதை நடத்தும் குரு பகவான். இந்த 4 விஷயம் ஃபேமிலி ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், குழந்தை பாக்கியம், இந்த 4 விஷயத்துக்கும் நல்ல பலன்களை தருகிறார். அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப 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 குரூசியலான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே தனுசு ராசினியர்களே, அதிக பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதில் எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல, அல்லது இப்பதான் சடனாக தனுசு ராசியை பொறுத்தவரை என்ன செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பிரிஞ்சவங்களா கூட இருக்கலாம் மேபி. சோ அப்படி பார்க்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது எப்படிப்பட்ட பிரிவாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. கண்டிப்பா நம்ம பிரிந்த கணவன் மனைவி இந்த குரு அதிசார குரு உங்களை சேர்த்து வைப்பார். அன்பார்ந்த மகர ராசியினரில் நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவான் அதிசார பலன்கள். பொதுவாகவே மகர ராசி அன்பர்கள் நீண்ட காலமாக, அதுவும் கொஞ்சம் இந்த செப்டம்பர்ல இருந்து ரொம்ப டஃபான டைமை அனுபவிச்சுட்டு வராங்க. ஸோ டஃபான பீரியடாவே இருக்கு, நிறைய லைஃப்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, கிரகத்தோட கிரக யுத்தங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்களுக்கு கிரகங்களுடைய சப்போர்ட், நவகிரகங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால லைஃப்ல ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கடன் சுமைகள் ஆகட்டும், நிறைய ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மகர ராசிக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் அங்க கேள்வியாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த குரு பகவானுடைய அதிசாரம், இது நாள் வரையில் உங்க ராசியில இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். இது ஒரு நல்ல சுப பலன்களை தரும். குரு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்வது சிறப்பை தருகிறது. அப்போ 6, 8, 10 பார்க்கின்ற குருவாலே உங்களுக்கு
உடல் உபாதைகள் ஆரோக்கிய குறைவுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல சண்டை சச்சரவுகள், வீண் வம்பு வழக்குகள், கேசஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அதில் வந்து குறையும். தொழில் பிரச்சனைகள் அல்லது வந்து அந்த மந்திர மாந்திரி இழுதோஷங்கள், தோஷங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, மனசில் ஒரு விதமான பயம், தேவையில்லாத மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், மனக்குழப்பம் இவைகள்லாம் கூட உங்களுக்கு இருக்கும். அந்த மனக்குழப்பங்கள்லாம் கூட நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய கஷ்டங்களுக்கு, நீங்க பட்டுனு வரக்கூடிய துன்பங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இந்த குரு பகவானுடைய அதிசாரம் அமையும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். அப்போ எந்தெந்த செக்டர், எந்தெந்த தொழிலுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தொழில்துறை, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில், கம்பெனியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபாரங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வரக்கூடிய, உங்கள் பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் அல்லது அதில் இருந்து வரக்கூடிய ட்ரபுள் கண்டிப்பாக குறையும். குறிப்பாக மகர ராசிக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா, ஃபண்டு டிமாண்டு, கடன் சுமைகள், பண பற்றாக்குறை, ரொட்டேஷன் இல்லை சாமி, அதாவது கொடுக்கல் வாங்கல் வந்து சுகமாக இல்லை. அது இருந்ததுனாக்கா கடனையும் நம்ம அடைச்சிடலாம், கொஞ்சம் அடைச்சிட்டே வரலாம். இன்னொரு பக்கம் இந்த பண பற்றாக்குறை நம்ம சம்பளம், ஃபர்ஸ்ட் எனக்கு ரொட்டேஷன் இல்லை, பிசினஸ் உங்களுக்கு சரியா இல்லை. அப்போ இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே மகர ராசி என்றால் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும். அப்போ கடன் சுமைகள் ஆகட்டும், தொழில் போட்டிகள் ஆகட்டும், தொழில் எதிரிகள் ஆகட்டும், இந்த ப்ராப்ளம் எல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, நீங்க தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது அப்ராட் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக வேலை வாய்ப்புக்கு இந்த அதிசார குரு அருமையான வாய்ப்பு ஏற்படுத்தி தருகிறார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், அதே போல வேலையில இம்ப்ரூவ்மெண்ட், அது பதவி உயர்வுகள், பண வரவு இவை எல்லாமே கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஃபேமிலியை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு, அதே போலதான் திருமண யோகம் கண்டிப்பா உண்டு. சோ ஜென்மத்தில் இருந்த குருவால திருமணங்கள் தள்ளி போயிருக்கலாம், அதனால கண்டிப்பா திருமண யோகம் உண்டு. அதே போலதான் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு. அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. சோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் இரண்டாம் வீட்டிற்கு சென்றிருக்கக்கூடிய குருவால பிரிந்த கணவன் மனைவி, குறிப்பா இந்த செப்டம்பருக்கு அப்புறம் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணனாக்க நிச்சயமா துல்லியமான பலன்களை சொல்லி மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு அதிசார பலன்கள். கும்பராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்க ராசிக்கு ஜென்மத்தில் வர இருக்கிறார். பொதுவாக கும்பராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக இந்த செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் கும்பராசிக்கு அதிகப்படியான கால நேரங்கள் அல்லது செலவுகள், செலவீனங்கள் அதிகரித்திருக்கிறது. எப்போ இந்த ராகுகேது பெயர்ச்சி நடந்ததோ அந்த அன்றைய நாள் முதலே ராகுகேது பெயர்ச்சி ஆகட்டும், எந்த பெயர்ச்சியுமே கும்பராசிக்கு அவ்வளவு சுப பலன்களை கொடுத்ததா அப்படின்னு கேட்டாக நிச்சயமாக அது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அப்போ இது நாள் வரையில் கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு அதிசாரம் பெறுகிறார். இதனால ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா கும்பராசிக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இப்போ தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம். தொழில் துறைகள் எப்படி இருக்கும்? கும்பராசி நேயர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி ஆரம்பிச்சு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு, அதனால ஒரு சில மன வருத்தங்கள் அல்லது தொழில ஒரு சில சங்கடங்கள் நேர்ந்திருக்கும். ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழில மாற்றங்களும் ஏற்பட்டிருக்கும். அதே போல ஒரு சில கும்பராசி நேயர்களுக்கு தொழில வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் கூட அதிகரித்திருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசாரங்களால் இந்த தொழில் துறை நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில நல்ல வரவு செலவுகள் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா,
அதிசாரம் பெறக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு ஐந்தாம் வீட்டையும் உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டையும் உங்க ராசிக்கு பதினோராம் பாவத்தையும் பார்க்கிறார். அப்போ அந்த ஐந்து ஏழு பதினொன்று ஆகிய சுகஸ்தானங்களில் அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம், ஏழாம் இடம்ங்கிறது குடும்பம் அல்லது கூட்டு தொழில், ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய பாக்யஸ்தானம். ஆக உங்க ராசிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதை குரு பகவான் பார்ப்பதனாலே நிச்சயமாக உங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்க தொழில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், குடுக்கல் வாங்கல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் கிளியர் ஆகும். அதே போல சின்ன சின்ன அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில் போட்டிகளோ இல்ல தொழில் பிரச்சனைகளோ தொழில எதிரிகளோ இருப்பார்களே ஆனால் அந்த பிரச்சனையை கூட வம்பு வழக்குகள் கேசஸ் கூட கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப மனசங்கடங்கள் மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிவர்த்தியாகும். குறிப்பாக இந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரையில் கும்பராசி நேயர்களை இந்த இரண்டரை மாத காலம் மிக மிக முக்கியமான காலம். கண்டிப்பா நீங்க இந்த கடன் பிரச்சனையை ஓரளவுக்கு சுமூகமா க்ளோஸ் பண்றதுக்கோ அல்லது கிராஸ் பண்றதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா குடும்பம், கல்வி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த நான்கு விஷயம் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றங்களுக்கும், உறவு முறைகளை ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு உறவு முறைகள்ல மேம்பாடுகள் இருக்கும். அதே போல தாங்க கல்வி, வெளிநாட்டு கல்விக்காக காத்திருக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதுக்கு அடுத்தபடியா திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே ஏழாம் பாவத்தை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு அந்த குரு யோக திருமண யோகமும் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதனால ஒரு நல்ல செய்தி, மங்களகரமான செய்திகள் வீட்டிலே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஏன் அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழாம் பாவத்தை குரு பகவான் பாக்கிறதுனால அந்த ஏழாம் பாவத்தில் இருந்து வரக்கூடிய தோஷங்கள், அது எப்பேற்பட்ட தோஷங்கள், ஏதாவது இடுதோஷங்களா இருக்கலாம், மந்திர மாந்திரிகங்களா இருக்கலாம், வைப்பு தோஷங்களாக இருக்கலாம், கண் திருஷ்டியாக இருக்கலாம், எனிவன் ஏன் சத்துருக்களாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், சோ எந்த விதமான தோஷங்களாக இருந்தாலும் ஏழாம் பாவத்தை குரு பாக்கிறதுனால அவருடைய பார்வையால் அந்த தோஷங்கள் அடிபட்டு போகும். சோ பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்பார்ந்த மீனராசினியர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதுதான். குரு பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிசாரம் வருகிறார். மீன ராசிக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. அதற்கான பலன்களை தான் பார்க்க இருக்கணும். அப்போ குரு வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் அங்கிருந்து எதெல்லாம் பார்க்கிறார், உங்க ராசிக்கு நான்காம் வீட்டை பார்க்கிறார், உங்க ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறாரு, அதே போல உங்க ராசிக்கு எட்டாவது பாவத்தை பார்க்கிறார். அப்போ நாலு ஆறு எட்டு ஆகிய மூன்று பாவங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப ஆறு எட்டை பார்க்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மீன ராசி அன்பர்களே. ஆறு எட்டு சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னாக்கா நோய் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்டது, சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட கேசஸ் சம்பந்தப்பட்டது, அதாவது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல மந்திர மாந்திரிகள் இடுதோஷங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான மறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் மீனராசி அன்பர்களே, இந்த பிரச்சனைகள் எல்லாம், மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். சரி, தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், உங்களுடைய அன்றாட பிசினஸ் டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ தொடர்ந்து மீனராசி அன்பர்களை பார்த்தா வெளியிலிருந்து பார்க்கும்போது நல்லா சௌரியமா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி கிடையாது, ராகு கேதுடைய தொடர்புகள் கிடையாது, எந்த அசுபகத்துடைய தொடர்பும் கிடையாது, அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி எதுவுமே கிடையாது, ஆனா மீனராசி சூப்பரா இருக்காங்க அப்படின்னு தான் வெளியில் இருக்கக்கூடியவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் மந்தமானதாகவே இருந்திருக்கும், இதுதான் உண்மை. அப்ப இந்த தொழில் மந்தமா இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு கேட்டா, இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே என்னதான் ஒரு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும், உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் ஆறு சந்திக்கிற பொழுது, அதே இடத்துல நாலாம் வீட்டை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் விலகும்,
உங்க மனசுல இருந்து வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மன சந்தேகங்கள், மன சங்கடங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள், தொழில் போட்டிகள், எதிரிகள், இது எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனராசி அன்பர்களே, நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு சுச்சுவேஷன், ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை, எதுவுமே கொஞ்சம் டெவலப் ஆக மாட்டேங்குது, ஒரு இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்போ பிசினஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே சமயத்தில் நீங்க உங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், அதே போல உங்களுடைய மறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்பை பொறுத்தவரை சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், சின்ன சின்ன தொழில் போட்டிகள் இருக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. அக்கம்பக்கத்தில் பழகக்கூடிய இடத்துல, சொசைட்டியில் ஜாப் பண்ணுற இடத்துல, ஹையர் ஆஃபீஸரில், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் மனுசரித்து செல்வதும் உங்கள் வேலைக்கு சிறப்பாக பாதுகாப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, எஜுகேஷன், மேரேஜ் ப்ளஸ் வந்து சைல்டு, குழந்தை பாக்கியம். ஸோ இந்த நான்கு ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்வியை பொறுத்தவரை சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில் எந்த குறையும் இருக்காது, நல்லா முன்னேற்றங்கள். ஏன்னா நாலாம் வீட்டை உங்கள் குரு பார்க்குறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமண யோகம், திருமண யோகத்துக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அதே போல தான் குழந்தை பாக்கியம், அதுக்கும் உரிய பிராயசித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியை பொறுத்தவரை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் போகிற மாதிரி, நீங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியூர் வந்து தங்கியிருக்கிற மாதிரி தான் சிறப்பை தரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தொலைவில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உறவு முறைகளில் சுமூகமானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி என்பவர்களே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே மீனராசிக்கு இந்த கணவன் மனைவிக்கு நேரங்கள் சரியில்லை, நேரங்காலங்கள் சரியில்லை. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் காத்திருக்காமல் உடனே ஒரு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு மீண்டும் சேருவதுதான் சிறப்பை தரும். அப்படி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த அதிசார குரு அதுக்கு உங்களுக்கு வழித்துணை வருகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு 50% அளவுக்கு இந்த அதிசார குரு நன்மையை செய்ய இருக்கிறார் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.